வணக்க மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில எங்க திரும்பினாலும் மக்கள் வெள்ளம் பெருகி போயிருக்கு. அதாவது நம்மளை சுத்தி பில்லியன் கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் இன்னும் நம்ம பூமியில எக்கச்சக்கமான இடங்கள் டிஸ்கவர் பண்ணாம இருக்கு. ஸோ நம்ம பூமி உண்மையிலே ரொம்ப பெருசா இருந்தாலும் நம்ம பூமியில இன்னும் யாருமே காலடி எடுத்து வைக்காத எக்கச்சக்கமான ரிமோட் ஏரியாஸ் நிறைய இருக்கு. இந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல மனிதர்களால பூமியில எந்த அளவுக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்காகவே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் கோட்டு சுட்டு, நான் உங்க தீபக். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஐலாண்டுக்கு நீங்கள் ஒரு வேலை டெலிபோர்ட் ஆகி போயிட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த ஐலாண்டிலிருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இது பூமியில் மற்ற இடங்கள் இருக்கிறத விட ரொம்பவே தொலைதூரமான ஒரு லொக்கேஷன் சொல்லலாம். இந்த ஐலாண்டுக்கு பேர் தான் ட்ரிஸ்டன் டாக்குன்ஹா. இந்த ஐலாண்டில் வெறும் 264 மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஐலாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் பெரிய நிலப்பரப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற செயின்ட் ஹெலினா ஐலாண்டு தான். அதுவே பக்கத்தில் இருக்கிற காண்டினென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஆப்பிரிக்கா தான். அதுவும் 2400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த ஐலாண்டில் ஒரு ஏர்போர்ட் கூட கிடையாது. இந்த ஐலாண்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு போட்ல மட்டும்தான் வர முடியும். அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா இருந்து வருஷத்துக்கு 8-9 தடவை தான் ஒரே ஒரு கப்பல் வந்துட்டு போகும். அந்த கப்பலை விட்டா உங்களுக்கு இந்த ஐலாண்டுக்கு வரதுக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஒருவேளை நீங்க இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொந்தமா ஒரு போட் வச்சுக்கிட்டா மட்டும்தான் முடியும். இந்த ஐலாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட் கூட நீங்க 7 நாள் டிராவல் பண்ணி போகணும். ஸோ அடுத்து நீங்க இந்த டெவோன் ஐலாண்டு சொல்லப்படுற இந்த ஐலாண்டுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டீங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த ஐலாண்டு எங்க அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா கனடால அமைஞ்சிருக்கு. இந்த ஐலாண்டோட சைஸும் குரோஷியா அப்படிங்கிற ஐலாண்டோட சைஸும் கிட்டத்தட்ட ஒரே சேமா தான் இருக்கும். இந்த ஐலாண்ட்ல யாருமே கிடையாது. ஒருவேளை நீங்க அங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் மயான அமைதியும் மட்டும்தான் இருக்கும். இந்த ஐலாண்ட்ல இருந்து எந்த டைரக்ஷன் நடந்து போனாலும் எங்கேயுமே யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த ஐலாண்டுக்கு பக்கத்துல வாழ்ற மக்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா ரெசல்யூட் டவுன் சொல்லப்படுற இந்த ஒரு சின்ன கிராமத்துல தான் வெறும் 229 மக்கள் மட்டும் தான் இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த கிராமத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னா டெவோன் ஐலாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் இந்த கிராமத்துக்கு நீங்க வர முடியும். ஒருவேளை உலகத்திலே தொலைதூரமான இடம் எதுன்னு கேட்டா டக்குனு நம்ம மைண்ட்ல வருது சவுத் போலோ அல்லது நார்த் போலோ தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு அது உண்மை கிடையாது. ஏன்னா சவுத் போல பெர்மனண்டாவே ரிசர்ச் ஸ்டேஷனை கட்டிருக்காங்க. அண்ட் அங்க எப்பவுமே 45-150 சயின்டிஸ்ட் குறையாம வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி ஒருவேளை நீங்க சவுத் போல தொலைதூரமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்பாட்டுக்கு வந்துருங்க. ஏன்னா இந்த ஸ்பாட் அந்த ரிசர்ச் சென்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 878 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் இங்க உங்களுக்கு மறையறதுக்கோ ஒதுங்கிறதுக்கோ ஒரு ஷெல்டர் கூட கிடையாது. அந்த அளவுக்கு முழுவதும் ஐசால சூழப்பட்டிருக்கு. 1958 சோவியத் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா லெனின் அப்படிங்கிற அவங்களோட தலைவரோட ஸ்டாச்சுவை சவுத் போல கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இந்த ஸ்டாச்சுவும் எதை பார்த்து ஃபேஸ் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா மாஸ்கோவை பார்த்து ஃபேஸ் பண்ணிருக்கு. ஸோ சவுத் போல நீங்க எங்க திரும்பினாலும் சுத்தி ஒண்ணுமே இருக்காது. எல்லா டைரக்ஷன்லயும் வெறும் பனியை மட்டும் தான் அவங்க பார்க்க முடியும். சவுத் போல இருக்கிற இந்த பாயிண்ட்டுக்கு கடைசியா ஒரு மனுஷன் வந்தது எப்போன்னு பாத்தீங்கன்னா 2011 தான். ஒருவேளை நீங்க இந்த இடத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரெஸ்கியூ டீம் வர்றதுக்கு நீங்க பல வருஷம் கூட வெயிட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நீங்க பக்கத்துல வெறும் 878 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட பெஸ்ட் ஆப்ஷனா இருக்க முடியும். இப்போ நீங்க பார்த்தா இது எல்லாத்தையும் விட ஒரு படி மேல ரொம்பவே ரிமோட் லொகேஷன் இருக்கிற ஒரு ஐலாண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா சவுத் அட்லாண்டிக்ல தான் இருக்கு. இந்த ஐலாண்டோட பேரு பவுட் ஐலாண்ட். அண்ட் இந்த ஐலாண்டு முழுவதும் ஐஸால உறையப்பட்டிருக்கு. இந்த ஐலாண்ட்ல இன்னையோட கணக்கெடுப்பு படி ஒருத்தர் கூட கிடையாது. இந்த ஐலாண்ட நார்வே நாட்டுக்காரங்க அவங்களோட ஓன் ஐலாண்டா கிளைம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஐலாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற லேண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த இடம் தான். இந்த இடத்துலயும் ஆள் நடமாட்டம் எதுவுமே கிடையாது. சோ பவுட் ஐலாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய நிலப்பரப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா 2260 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த ட்ரிஸ்டன் டாக்குன்ஹா அப்படிங்கிற இந்த ஐலாண்டு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐலாண்டில் இப்போ யாருமே கிடையாது. பூமியில் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப ரிமோட்டான லொக்கேஷன் இந்த இடம் தான். இங்கே ஏர்போர்ட்டும் கிடையாது. வருஷத்துக்கு வெறும் 8-9 தடவை மட்டும்தான், அதுவும் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரே ஒரு கப்பல் மட்டும் வந்துட்டு போகும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே எங்கே பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக லேண்டில் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓஷனை பற்றி நாம இன்னும் கன்சிடர் பண்ணவே இல்லை. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறந்துடலாம். ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப தொலைதூரமான ஒரு இடம்னு சொல்லலாம். பூமியில் நீங்கள் போகக்கூடிய ரொம்ப ரொம்ப லாங்கான ரிமோட் லொக்கேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக மரியானா ட்ரென்ச் தான். ஏன்னா இந்த மரியானா ட்ரென்ச் கடல் மட்டத்திலிருந்து 11 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலேயே வெறும் 3 மக்கள் மட்டும்தான் இந்த மரியானா ட்ரென்ச், அதுவும் முக்காவாசி தூரத்து தான் போயிட்டு வந்திருக்காங்க. அதுவும் கடைசியாக ஒரு மனுஷன் இந்த மரியானா ட்ரென்ச்சை
விசிட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 2012. ஸோ மரியானா ட்ரென்ச்சுக்கு போன இந்த மூணு பேரை விட பூமியிலிருந்து மனிதர்கள் 3-4 மடங்கு அதிகமான மக்கள் போயிருக்காங்க. சரி, நாம இப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். பூமியில இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கம்பல்சரி ஓஷனாக தான் இருக்க முடியும். ஏன்னா ஓஷன் அப்படிங்கிறது நேச்சரோட ஒரு மிகப்பெரிய ஃபார்ம்னு சொல்லலாம். ஓஷனில் லேண்டை விட்டு தொலைதூரம் இருக்கிற ஒரு இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஆர்டிக் ஓஷனில் இருக்கிற இந்த ஒரு மையப்புள்ளி தான். ஏன்னா இந்த இடத்துல ஷிஃப்டிங் பேக் ஆஃப் ஐஸ்ன்னு சொல்லப்படுற எப்பவுமே மூவ் ஆகிட்டே இருக்கிற ஒரு வகையான ஐஸால இந்த இடம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஐஸுக்கு மேலே உங்களால் எந்த விதமான ஸ்ட்ரக்சரும் கட்ட முடியாது. ஸோ பனிப்பாறையால் நிறைஞ்ச இந்த இடத்துல ஒரு மக்கள் கூட இப்போ இல்லை. இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற க்ளோசஸ்ட் லேண்ட்மார்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக எலிஸ்மியர் ஐலாண்டு தான். இந்த ஐலாண்டில் வெறும் 146 மக்கள் மட்டும்தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பனிப்பாறைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய செட்டில்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1638 கிலோமீட்டர் தொலைவு இருக்கிற இந்த கிரிஸ் ஃபியார்ட் அப்படிங்கிற இந்த இடம் தான். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற இடத்துக்கு இதுவரைக்கும் ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலேயே யாருமே வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஃபியூச்சரில் நாளைக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளோரராக மாறினீங்க அப்படின்னா உங்களோட பேரை ஹிஸ்ட்ரியோட புக்கில் எழுதி வச்சுட்டு இந்த மேகலன் அப்படின்னு சொல்லப்படுற இவருக்கு பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் மட்டும்தான் பூமியிலேயே அவரோட ரெக்கார்டை முறியடிச்ச ஆளாக இருக்க முடியும். ஃபைனலி இப்போ நம்ம பூமியில் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடம் உண்மையிலே நீங்கள் எதிர்பார்க்கறத விட ரொம்ப ரொம்ப தொலைதூரத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மனித இனத்தால் இந்த இடத்துக்கு என்றைக்குமே போக முடியாதுன்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பசிபிக் ஓஷனில் தான். ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த குளோபை பாருங்கள். இந்த குளோபில் எல்லா இடத்துலையும் வெறும் ப்ளூ வாட்டர் மட்டும்தான் இருக்க தவிர எங்கேயும் ஒரு சின்ன லேண்ட்மார்க் கூட உங்களால் பார்க்க முடியாது. ஸோ இந்த மொத்த பசிபிக் ஓஷனுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கிறது தான் பாயிண்ட் நீமோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மையப்புள்ளி. இந்த ஒரு மையப்புள்ளியில் இதுவரைக்கும் ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு மனுஷனும் போனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நிலப்பரப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2689 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த ஈஸ்டர் ஐலாண்டு தான். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக கப்பல் ரூட்லாம் இதை கிராஸ் ஆகி போகுமே, கப்பல்லாம் இந்த இடத்துக்கு போகுமே அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மேப் தான் ட்ரேட் ரூட்னு சொல்லப்படுற கப்பல்கள் போகக்கூடிய ரூட். இந்த மேப்பில் டார்க்காக இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் கப்பல் இதுவரைக்கும் போனதே கிடையாது. ஸோ பாயிண்ட் நீமோவாக இருக்கட்டும், ஆர்டிக் போலாக இருக்கட்டும், பவட் ஐலாண்டாக இருக்கட்டும், இதில் எந்த இடத்துக்குமே கப்பல் போனதும் கிடையாது, போகிறதுக்குண்டான அவசியமும் கிடையாது. அப்படியே போனாலும் அவங்களுக்கு அது தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ நீமோ பாயிண்ட்னு சொல்லப்படுற இந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு போட்டில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 15 நாள் 10 மணி நேரம் 37 நிமிஷம் ஆகும். இந்த நேரம் போகிறதுக்கு மட்டும்தானே தவிர இதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வரதுக்குண்டான டைமே இதில் ஆட் பண்ணணும். இதை பற்றி நினச்சி பார்க்கறதுக்கே நமக்கு விசித்திரமாக இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை அந்த இடத்துக்கு போட்டில் போய் நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹியூமன் பீயிங் எங்கே இருப்பாங்கன்னா ISS இருப்பாங்க. அதுவும் உங்கள் தலைக்கு மேலே 416 கிலோமீட்டர் ஹைட்டில் ISS பறந்துட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹியூமன் பீயிங்னு அர்த்தம். ISS அடுத்தபடியாக தான் உங்களுக்கு பக்கத்தில் ஈஸ்டர் ஐலாண்ட் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஈஸ்டர் ஐலாண்டும் 1689 கிலோமீட்டர் தொலைவில் தான் பாயிண்ட் நீமோல இருந்து அமைஞ்சிருக்கு. பூமியில் இருக்கிற ஒரு இடத்தை விட ஸ்பேஸில் இருக்கிற ஒரு இடம் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னால் அந்த பாயிண்ட் எவ்வளவு தொலைதூரத்தில் இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஒருவேளை நீங்கள் இந்த பாயிண்ட்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் கிடைக்க போகிறதே கிடையாது. அப்படியே உங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சாலும் நீங்கள் மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற ஐலாண்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு 15 நாள் 10 மணி நேரம் 37 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, வருஷத்துக்கு வெறும் 8-9 தடவை மட்டும் வர்ற அந்த போட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அண்ட் அங்கே தனியாக மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நாம ஒரு சிவிலைசேஷனுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால பூமி இவ்வளோ பெருசு இருக்கு, இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்றைக்குமே ரியலைஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது. நான் ஒரு நாள் ஒரு ஆர்டிக்கிளில் ஒரு விஷயத்தை வாசித்தேன். அதாவது பூமியில் இருக்கிறதுலே ஹாப்பியஸ்டான மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக சயின்டிஸ்ட் மட்டும்தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் அன்னைக்கு நம்பலை, ஆனால் இப்போ நம்புறேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விசித்திரமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதே அவ்வளவு ஹாப்பினஸை கொடுக்குது. ஸோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மதர் நேச்சரில் எவ்வளவு மிராக்கல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா எல்லாமே அதோட இடத்துல பெர்ஃபெக்டாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம தான் பூமியை கொஞ்சம் கலப்படம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் இவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கான பூமியில் வாழ்றதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி ஆகணும். பூமி ரொம்ப பெருசு தான், ஆனால் நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்னது. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருங்க. நம்ம கோட்டு சுட்டு வீடியோவை பார்த்து கண்டிப்பாக இந்த ஹாப்பினஸை இந்த வீடியோட டைட்டில் மாதிரியே அலோனா நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையில் இதே மாதிரி ரிமோட்டான ஏரியாவில் போய் மாட்டிக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீனில் தெரியுற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, பாய்.